தமிழக அரசு கடந்த மாதம் 15ஆம் தேதி கொண்டு வந்துள்ள 700 ஆயுள் கைதிகளை விடுதலை செய்வோம் என்கின்ற அரசாணையின் 488/15 திரும்ப பெற வலியுறுத்தி இங்கே தமிழக முதல்வரை கவனத்தில் ஈர்க்க இங்கே போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் மத ரீதியாக யாரையும் பிளவுபடுத்தக்கூடாது என்பது இந்திய நாட்டின் சட்டம் சொல்கிறது. ஆனால் மதத்தின் அடிப்படையிலே இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்ய மாட்டோம் என்கின்ற தமிழக அரசின் பாரபட்சம் உளவுத்துறையினுடைய அந்த பாரபட்சம் இஸ்லாமிய மக்களை வஞ்சிக்கிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலிலே இன்றைய தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் இஸ்லாமிய சிறைவாசிகளை நிச்சயம் விடுதலை செய்வேன் என்கின்ற ஒரு வாக்குறுதியை தந்திருந்தார்கள். ஆனால் இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை தந்திருக்கிறார்கள். வரக்கூடிய உள்ளாட்சி மன்ற தேர்தலிலே இந்த அரசாணையை திரும்ப பெற்று இஸ்லாமிய சிறைவாசிகளையும் கோவை பாசாபாய் உட்பட இஸ்லாமிய சிறைவாசிகளையும் விடுதலை செய்வேன் என்று உத்தரவாதத்தை எங்களுக்கு உடனடியாக வழங்க வேண்டும். அப்படி மீறி அவர் நடந்தால் வருகின்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் இந்த இஸ்லாமிய மக்கள் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மக்களின் ஓட்டுகள் நிச்சயமாக சிதறி எதிர்க்கட்சியாக பிரதிபலிக்கும். தமிழகத்தில் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற மு.க. ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் இந்த சமூகம் நோட்டோவிடம் தோற்கடிக்கும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய தேசிய கட்சி செங்கல்பட்டு மாவட்ட தலைவர்.